மனமந்தா 2016ல ரிலீஸான ஒரு தெலுங்கு படம் இது. விஸ்மயம்ங்கிற பேரில் இது மலையாளத்துலையும் நமதுங்கிற பேரில் இது தமிழ்லையும் அதே டைம்ல ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அதெல்லாம் எனக்கு தெரில. பிரேம்ல லாலிட்டனோட ஃபோட்டோவை பார்க்கவும் மலையாள படம்னு உள்ளே போயிட்டேன். அண்ட் நான் பார்த்துட்டு இருந்தது அந்த விஸ்மயம்ங்கிற மலையாள வெர்ஷன் தான். பாதி படம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் என்னடா ஒரு மலையாள படத்தில் மித்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்களேன்னு தேடி பார்க்கும்போது தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அவன் முழுசாக மலையாளத்திலே தான் அந்த படத்தை பார்த்தேன். படத்தோட ஆரம்பத்தில் நாலு வெவ்வேறு ஏஜ் கேட்டகரி பீப்புளோட லைஃபை காட்டுறாங்க. அவங்க எல்லாரோட லைஃப்லையும் காமனாக இருக்கிற ஒரே விஷயம் தே ஆல் ஆர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது அவங்களோட லைஃபை பார்க்கும்போது தெரியுது. அவங்க லைஃப்பில் நடக்கிற ஒரு சம்பவம் அவங்க எல்லாரோட லைஃப்பும் ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதை. இந்த மாதிரியான கதைனாலே ஒரு அலாதி பிரியம் தான். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதில் உள்ள ரைட்டிங்கை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு. இங்கேயும் அப்படி தான். ஆனால் இந்த படத்தை எனக்கு யாரும் சஜஸ்ட் பண்ணல. ரேண்டமாக நானாக பார்க்க போனதுனால ஆரம்பத்தில் பெருசாக அந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் கதைக்குள்ளே அவங்க போக போக நாலு கேரக்டர்ஸ் எல்லாருக்குமான இன்ட்ரோ முடிஞ்சு ஒரு கதையிலேருந்து அடுத்த கதை போகிற மாதிரி இது போயிட்டு இருக்கும்போது இதை என்ஜாய் பண்ணுவோம், அடுத்தது போகும்போது இதை மறந்தால் அதை மறந்து அடுத்ததுன்னு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிருச்சு. சாதாரண கதை தான், ஆனால் எல்லா கதையிலையுமே ஒரு எமோஷனல் பாயிண்ட் வச்சு தான் நடத்தியிருப்பாங்க. மூணு லாங்குவேஜில் வருதுங்கிறனால எல்லா செட் ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பக்காவான கேஸ்டிங். ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை. இந்த படத்தோட டெக்னிக்கல் டீமோட ஒர்க்கு வியந்து பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பக்காவாக இருக்கும். அது மட்டுமா பக்கா, யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். ஆனால் ஸ்டோரியில் ஹைக் வச்சு அதையுமே பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஏர்லியாகவே நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. சில டைலாக்ஸால் அதுக்கான ஹிண்ட்டே அவங்களே கொடுத்து இன்னும் சில டைலாக்ஸால் அதை அவங்களே கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் என்ன அதை அவங்க கனெக்ட் பண்ண விதம் அங்கே தான் அவங்களோட ரைட்டிங்கை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். நல்லா கேட்டுக்கோங்க, என்ஜாய் பண்ண முடியும் தான் சொன்னேன். ஒரு பெர்ஃபெக்டான ரைட்டிங்னு சொல்லலை. அதுக்கான காரணம் சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்குமான இன்ட்ரோ முடிஞ்சு மெல்ல மெல்ல அவங்களோட கதைக்குள்ளே போகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் அடுத்த கட்டத்தை கதை நகரணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு தோணதெல்லாம் காட்சிப்படுத்தி அதை பூசி முழுகின மாதிரி தான் இருக்கும். அதை லேட்டராக அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பட் அதை இதே அட்ரஸ் பண்ண மாதிரி தெரில. அதை மறக்க வைக்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் ரைட்டிங்லேயே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அது நல்லா பண்ணியிருந்துருக்கணும். அது ஒரு சின்ன குறையாக தான் படுது. அதை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே ஒரு பெட்டரான படமாக இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், அது வந்து மறக்க வைக்கிற அளவுக்கு பின்னாடி சில காட்சிகள்ங்கிறது இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸில் தான் இந்த படத்தோட நாடியே அவங்க நினச்சிருக்காங்க. முன்னாடியே கெஸ் பண்ண முடிஞ்சால் கூட அது ஒர்க்கும் ஆயிருக்கு. சின்ன சின்ன குறைகளை தாண்டி உங்கள் டைம் கொடுத்தாலும் ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட மலையாளம் வெர்ஷன் பிரைம்லையும் தமிழ் வெர்ஷன் யூடியூப்லையும் தெலுங்கு வெர்ஷன் ஹாட் ஸ்டார்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதில் கன்வீனியண்டாக இருக்குமோ அதை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றி உங்களோட தாச்சா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு படத்தோடு வந்து சந்திக்கிறேன். பாய்.